இன்றைய கன்றுகள் நாளைய பசுக்கள். கன்றுகள் வளர்ச்சி குன்றினால் பருவமடைவது தாமதமாகி உற்பத்தி திறன் குறைந்து விடுகிறது. கன்று பிறந்தவுடன் தொப்புள் கொடியை சுமார் 8 சென்டிமீட்டர் விட்டு சுத்தமான கத்தரியால் வெட்டி டிஞ்சர் அயோடின் தடவ வேண்டும். கன்று பிறந்த 2 மணி நேரத்திற்குள் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த சீம்பால் கொடுக்க வேண்டும். கன்றுகளுக்கு தாய்ப்பாலோடு கன்று தீவனத்தையும் சேர்த்து கொடுத்தால் கன்றுகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். கன்றுகளுக்கான தீவனம் தயாரிப்பு: மக்காச்சோளம் 30 பங்கு, பின்னாக்கு 27 பங்கு, தானியங்கள் 20 பங்கு, தவிடு 10 பங்கு, 10 பங்கு உடைத்த அரிசி, தாது உப்பு கலவை 3 பங்கு. கன்றுகள் பிறந்த 2 முதல் 3 வாரங்களில் பசும் பொருட்களையும் தீவன கலவையையும் தின்னத் தொடங்கும். கன்றுகளில் ஏற்படும் சிறுநீர் குடித்தல், மண் மற்றும் குப்பைகளை உண்ணும் பழக்கங்களை தடுக்க தொழுவத்தில் உப்புக்கட்டிகளை தொங்கவிட வேண்டும். கலப்பின மாடுகளில் கொம்புகள் திடமான இல்லாத காரணங்களால் கலப்பின கன்றுகளின் கொம்பு குருத்தை 21 நாட்களில் கால்நடை மருத்துவரின் உதவி கொண்டு நீக்க வேண்டும். கன்று பிறந்த 1 வாரத்திலும் பிறகு 3வது வாரத்திலும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். பின்னர் 2 மாதத்திற்கு 1 முறை 6 மாத வயது வரை குடற்புழு நீக்க வேண்டும். கன்றுகளுக்கு 4 முதல் 6 மாத வயதில் கோமாரி நோய், சப்பை நோய் மற்றும் தொண்டை அடைப்பான் நோய்களுக்கான தடுப்பூசிகளை போட வேண்டும். கோமாரி நோய் தடுப்பூசியை 6 மாதத்திற்கு 1 முறையும் சப்பை நோய் மற்றும் தொண்டை அடைப்பான் தடுப்பூசிகளை வருடத்திற்கு 1 முறையும் திரும்ப திரும்ப போட வேண்டும்.